அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கத்தான் வேண்டும் ஒரு உழவனாக இருந்து கொண்டு பச்சை துண்டு அணிந்து கொண்டு ஊரில் இருப்பவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது உடவனுடைய பணி அல்ல அவன் வாழணும் அவன் சாப்பிடணும்

நீங்கள் நல்ல கணிசமான லாபமான விலை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற வாதம் ஏற்படையாது ஆனால் இப்போ அப்படி இல்லையே பிஎஸ்சிபி கமிஷன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் அறிவிக்கிறாங்க எம்எஸ்சி சொல்கிறாங்க ஏற்கனவே காங்கிரஸ் பீரியடில் ஆறு கிராப்பு கொடுத்தாங்க இவங்க இருபத்தோரு கிராப்பு கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் எந்த ஃபேக்டர் நீங்க C2+50 ஃபேக்டர் இம்ப்ளிமென்ட் பண்ற அளவுக்கு நீங்க MSP சொல்லி இருந்தீங்கனா we will be happy. நாங்கள் மிக்க சந்தோஷம் அடைவோம். யார் சொல்லி இருக்கணும் இது? இது வந்து மத்திய அரசு சொல்லி இருக்கு. அது இப்ப அதையும் சேத்தனா வியாபாரிகள் கேட்டு போறாங்க. C2+50 என்பது தான் வியாபாரிகளுக்கு உள்ளபடியே நிவாரணத்தை கொடுக்க கூடியது அப்படினு சொன்னா அதத்தான கொண்டு வந்திருக்கணும். மாறாக இந்த திட்டங்கள் எந்த சரியான திட்டங்களா இருக்கும்னு நான் கேக்குறேன். இல்ல

அமர்ந்து அமர்ந்திருந்தார்கள் இப்போ நம்ம பல இடங்களில் அதை பார்த்துட்டோம் இப்போ இங்க வந்து இந்த பெருநிறவுங்களுடைய கால் டாக்சிஸ் வருகிற பொழுது கண்டிப்பா பேசஞ்சர்ஸ் அதுல பயணம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிலாம் கட்டாயம் இல்ல ஆனா என்ன ஆட்சி ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம் நீங்க ஒரு நிறுவனம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதன் பிறகு அதுதான் இதை எல்லா துறையிலும் நம்ம பார்த்துட்டோம் அப்போ அதுதான் இங்கேயும் நடக்கும் ஒரு சிறு வணிகரோடு ஒரு சிறு தரகரால போய் அங்க ஒரு மண்டியை வச்சு காம்பெட்டிவ்வா ஒரு பெரிய பெருநிறுவனத்தோட போட்டியிட முடியாது இவர் கொஞ்ச நாளில் இவர் காணாமல் போயிடுவார் ஒருவர் மட்டும்தான் விரிக்கிற பொழுது அவர் வைத்ததுதான் விலை அவர் வைத்தது தான் நீங்க நட்டமடைஞ்சா கூட அவர் உங்களுக்கு காசு கூட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண முடியாது பாதகம் இல்லையா இன்றைக்கு இந்த ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டும் சுகர் கண்ட்ரோல் ஆர்டரும் தூக்கி எறியப்பட்டு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்துருச்சு மத்திய அரசினுடைய சட்டம் வந்துருச்சு அந்த புதிய சட்டங்கள் வருகிற பொழுது அந்த புதிய சட்டங்களுக்கு ஏற்க போய் நான் வந்து ஆபரேஷனல் கிரெடிட்டாரா என்ன கிரெடிட் என்ன கிளாசிஃபை பண்ணிட்டாங்க இயங்கும் முறை கடனாளர்னு என்ன கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆபரேஷனல் கிரெடிட்டாரா என்ன கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு என்னைக்கோ செத்து போன ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட பத்தி பேசுறதே தவறு தானே நீங்க குறிப்பிட்ட ஒரு பெருந்திருமணம் நீங்க அவங்களோட வந்து இதை அக்ரிமெண்ட் பண்ணி நீங்க வந்து உங்க கருப்பை கொடுக்குறீங்க சர்க்கரை ஆலைக்கு கொடுத்துறீங்க அவன் கேஷ் தரல அவன் ஃபண்ட் தரலாம் என்ன பண்ணுவீங்க அமைச்சர் அருண்குமார் இது ஒரு 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 திட்டமோ ஒரு சட்டமோ கொண்டு வரப்படுகின்ற பொழுது அது யாருக்காக கொண்டு வரப்படுகிறதோ அவர்கள் பெருவாரியாக இது எங்களுக்கு பாதிப்பு என்கிறார்கள் ஆனால் கொண்டு வந்தவர்கள் இல்லை இல்லை இதுதான் உங்களுக்கு நன்மைங்கிறாங்க இப்போ விவசாயத்தை பற்றி விவசாயிகளை விட அரசுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற கேள்வி அப்போ விவசாயிகளுக்காகத்தான் நீங்கள் அதை கொண்டு வரீங்க ஆனால் அந்த விவசாயிகளே சொல்கிறாங்க எங்களுக்கு இது இது வேண்டாம் எங்களுக்கு இது பாதிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இல்லை இதுதான் உங்களுக்கு நன்மை என்று சொல்வதே அடிப்படையில் முரணாக இருக்கிறதவா இது நன்மையான திட்டமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கணும்ல நிச்சயமாக இதுல என்ன ஒரு அடிப்படை இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சொன்னாங்க அத்தியாவசிய பொருட்கள் எந்த பொருளை தீர்மானிக்கணும் நீங்க உடனே ஒரு ஒரு மறுப்பை சொன்னீங்க போர்க்காலங்களின் அடிப்படையில் இந்த இடம்தான் நெருடலான இடம் நாங்கள் உழவர்கள் ஒரு தொழில் முனைவோர் நாங்கள் தொழில் செய்வது ஒரு ஆதாயத்தை அடைவதற்காக ஒரு லாபத்தை பார்ப்பதற்காக எங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக எங்களுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வது செய்து கொள்வதற்காக என்ன பார்வை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபலில் எங்களை எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குவிண்டால் நெல்லை உற்பத்தி செய்வதற்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆகிறது என்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தெளிவாக சொல்கிறது தமிழ்நாட்டில் கடந்த கரீஃப் சீசனில் ஒரு குவிண்டால் நெல்லை உற்பத்தி செய்கிறதுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆகிறதுன்னு சொல்லுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் இடைக்கால அறிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட என் எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷனுடைய பரிந்துரையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர் சொல்லுவாங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அதுக்கு சி ஒன் சி டூ சொல்லுவாங்க இந்த சி டூ பிளஸ் ஃபிஃப்டி ஃபேக்டர் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற விலை அந்த சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபேக்டரில் எங் அதன்படி எங்களுக்கு வர வேண்டிய விலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செலவின்படி பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரணும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் விற்கக்கூடிய நெல்லினுடைய விலை ஒரு குவிண்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் இதில் ஐம்பது ரூபாய் மாநில அரசு எங்களுக்கு கொடுக்கறக்கூடிய ஆதார தொகை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் தான் மத்திய அரசு தருகிறது ஐம்பது ரூபாய் இவங்க மாநில அரசு தராங்க நாங்கள் வந்து சார் ரெண்டு விஷயம் சிரமப்படுகிறவர்களுக்கு வழி இல்லாதவர்களுக்கு ஏழை ஏழைமை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உணவளிக்கிற பணி உழவர்களுடைய பணி அல்ல இந்த நெருடலான பிரச்சனை இந்த பிரச்சனை தான் நாங்கள் மூலாதாரமா பிரச்சனையா பார்க்குறோம் இது அரசினுடைய பிரச்சனை அரசு அவர்களுக்கு பிடிஎஸ் சிஸ்டம் இருக்கு இல்ல நேரடியாக டார்கெட்டட் சப்சிடி இருக்கு நீங்க எப்படியாவது கொடுத்துட்டு போங்க அதுக்காக நீங்க சொல்ற ஒரு வகையில சொல்ல போனா ஏதோ ஒரு வகையில விலை கீழே போகுது அப்படிங்கறதுக்காக நீங்க எம்எஸ்பி அறிவிக்கிறீங்க விலை மேக மேலே போக கூடாதுங்கிறதுக்காகவும் உங்க எம்எஸ்பி கான்செப்ட் எங்களை தடுக்குதுங்கிறதா நாங்க எம் எஸ் சுவாமிநாதன் கமிஷன் நான் ஒரு அக்ரி கிராஜுவேட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து நாங்க பல இந்த பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் எசென்சியல் கமாடிட்டிஸ்ல அமெண்ட்மெண்ட் வேணும் பட் டு தப்ஜெக்ட் சம் கிளாசிபிகேஷனோட வேணும்னு நாங்கள் கேட்குறோம் அது எங்களுடைய தேவை நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையின்படியான அன் விலை மூன்றாவது எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் படி எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் படி எங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு அந்த தேவைகளின் அடிப்படையில் ஒரு சில சட்ட ஒரு சில சட்டங்கள் நாங்கள் கேட்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாதம் தமிழ்நாட் தமிழக அரசு ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்டை கொண்டு வந்தது அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்டினுடைய அடுத்த விளைவாகத்தான் இந்த மத்திய சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தாலும் இது இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் யூனியன் டிஸ்டில் இருக்க கிளாசிபிகேஷன்ல கொண்டு போய் இவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்த ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் எதிர்க்கிறோம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கத்தான் வேண்டும் ஒரு உழவனாக இருந்து கொண்டு பச்சை துண்டு அணிந்து கொண்டு ஊரில் இருப்பவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது உடவனுடைய பணி அல்ல அவன் வாழணும் அவன் சாப்பிடணும் அவனுடைய தொழில் லாபமா இருக்கணும் அதிகப்படியான விளைவிக்கணும் இங்க அரசுகள் என்ன செய்யுது உழவனும் உற்பத்தி செய்யணும் விலையும் கூடிடக்கூடாது உழவனுக்கும் அந்த பணம் கிடைச்சிடணும் இது ஒரு ஈக்குவலி பிரியம் பிரின்சிபிளை இவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான் இது பிரச்சனை அதன் அடிப்படையில் நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருந்த அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டத்தை வரவேற்கிறோம் ஆனால் அந்த இன்ட்ரஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது அங்கே ஆராத்தியாஸ் பிரச்சனை தமிழகத்தை பொறுத்தவரையில் இது ஐயா வந்து செந்தில் சார் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் உணவுப் பொருட்கள் டிபிசி டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்னு வச்சு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க ஆனால் பஞ்சாபில் அப்படி கிடையாது பஞ்சாப்ல ஆராத்யாசன் கமிஷன் கமிஷன் ஏஜென்ட் அவங்களுக்கு ரெண்டரை பர்சன்ட் அரசுக்கு ரெண்டரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் சர்ச்சார்ஜ் பிளஸ் ஒரு பர்சன்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஏழு பர்சன்ட் அந்த விவசாயிகளிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது அவனும் விவசாயி தான் அந்த ஆராத்யாஸ் லாபியை பொறுத்தளவுக்கு எவ்வளவு ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த ஆராத்தியாசை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில இந்த சட்டத்தை அவங்க கொண்டு வராங்க எதை கொண்டு வராங்க இந்த அசூரன்ஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நாங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் பண்ணிக்கலாம் பிரைவேட் மார்க்கெட் பண்ணிக்கலாம் ஆனால் அதுல இருக்கக்கூடிய சிக்கலாக நாங்கள் என்ன பார்க்கறோம் பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து பத்து கிலோமீட்டருக்கு ஒரு மார்க்கெட்டிங் கமிட்டி அங்க இருக்கு ஏபிஎம்சி இருக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கமிட்டி அங்க இருக்கு

டூ த லிமிட் ஆஃப் எம்எஸ்பி என்ற வார்த்தையை சேர்க்கறதுல மத்திய அரசுக்கு என்ன இடர்பாடு சரி இல்லை அது நம்ம நமக்கு இப்போ என்னுடைய அடிப்படையில் டவுட் இப்போ நீங்கள் பேசுனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஏற்புடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தட் மீன்ஸ் விவசாயிகள் எல்லா மக்களுக்கும் உணவளிக்க வேண்டும் எல்லா மக்களும் வந்து பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற கடமை அரசை சார்ந்தது எல்லா மக்களும் பட்டினியாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக விவசாயி பட்டினி கடக்க முடியாது அந்த கருத்தை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் அதில் மாற்று கருத்தில் ஆனால் அதே அதே சமயத்தில் இப்போ நீங்கள் இந்த எம்எஸ்பி என்று சொல்வதே எங்களுக்கு விலை குறைஞ்சிடக்கூடாது என்பதில் எந்த அளவுக்கு இருக்கோ அதுமாதிரி கூடிரவும் செய்யாமல் வந்து அது தடுக்குது அப்படிங்கிறீங்களா ஆனால் இப்போ ஃபேக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குண்டிண்டாளுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா நீங்கள் வந்து உற்பத்தி வேலை அப்படின்னு சொன்னால் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில் நீங்கள் நல்ல கணிசமான லாபமான விலை உங்களுக்கு கிடைத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற வாதம் ஏற்புடையது இல்ல நீங்க எம்எஸ்பியை கொண்டு வந்து அதை நிப்பாட்டிட்டீங்க இத விட எங்களுக்கு மேல கிடைச்சுக்கணும் ஆனா இப்ப அப்படி இல்லையே உங்களுக்கு பெருத்த எம்எஸ்பி என்பது நீங்கள் அறிவித்தாலும் சரி அதை அறிவிக்கலனாலும் சரி சிஏசிபி பி கமிஷனான் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அறிவிக்கிறாங்க எம்எஸ்பி சொல்றாங்க ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்ல ஆறு கிராப் கொடுத்தாங்க இவங்க இருபத்தோரு கிராப் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் எந்த ஃபேக்ட்ரி நீங்க சி டூ பிளஸ் ஃபிஃப்டி ஃபேக்ட்ரி இம்ப்ளிமென்ட் பண்ற அளவுக்கு நீங்க எம்எஸ்பிய சொல்லியிருந்தீங்கன்னா வி வில் பி ஹாப்பி நாங்கள் மிக்க சந்தோஷம் அடைவோம் யாரு சொல்லியிருக்கணும் இத இத வந்து மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க அது இப்ப அது அதைய சேர்த்தான விவசாயிகள் கேட்டு போராடுறாங்க இப்போடிய கேட்டுதான் இப்போ நீங்க என்ன தேர்தல் ஆக்குறதில்ல அதுதான் குடுத்துருந்தாங்க இல்ல அது வந்து எம்எஸ் சாமிநாதன் கமிட்டினுடைய அறிக்கை நாங்க அந்த அறிக்கையை வச்சுதான் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செஞ்சிருந்தாங்க நீங்க சொன்னதை நிச்சயமாக அதை பத்தி பேசாமல் இப்ப இப்ப நியாயமா பார்த்தா இப்ப உங்களுடைய வாதத்தின் நடைபெறல நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டும் கூட உங்களுடைய வாதத்துல சிட்டு பிளஸ் பிப்டி என்பதுதான் விவசாயிகளுக்கு உள்ளபடியே நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அதைத்தான கொண்டு வந்திருக்கணும் மாறாக இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு சரியான திட்டங்களா இருக்கும் நான் கேட்கல இவங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஏற்கனவே சார் இது வந்து நாங்க எதை எதன் அடிப்படையில் பாக்குறோம்னா அந்த உலகளாவிய தத்துவம் என்னை விட பேராசிரியர் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க அந்த உலகளாவிய தத்துவத்தினுடைய வெளிப்பாடா இதை நாங்க பாக்குறோம் அதுல வந்து பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அடிபட்டு போச்சு கடைசியா இன்னைக்கு வந்து பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில வந்து பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆதிக்கம் இருக்குங்கிறத நாங்கள் மறுக்கல ஆனால் அதே நேரத்தில் மாற்றங்களுக்கு நாங்கள் தயாராகவில்லை மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் இன்னமும் பழைய தத்துவங்களை தான் பேசிக் கொண்டிருப்போம் என்பதற்கும் நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு கிராமங்களையும் ஏற்படுத்துறோம் அது பெரும்பான்மை சிறு குறு விவசாயிகள் அதுல சேர்த்து தான் பண்றோம் ஒரு ஆயிரம் விவசாயிகள் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வைக்கிறோம்னு சொன்னா அதுல நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு விவசாயிகள் வந்து வராங்க இது ரெண்டாயிரம்

உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட தான் ஒப்பந்தம் போடணும்னு எதாவது கட்டாயமாக அப்படி கிடையாது கிடையாது இல்லை கிடையாது நான் கேள்வி முடிச்சுறேன் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பல இடங்களில் அதை பார்த்துட்டோம் இப்போ இங்கே வந்து இந்த பெருநகரங்களுடைய கால் டாக்ஸிஸ் வருகின்ற பொழுது கண்டிப்பாக பேசஞ்சர்ஸ் அதில் பயணம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிலாம் கட்டாயம் இல்லை ஆனால் என்ன ஆச்சு ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம் ஆட்டோக்கள் எல்லாமே இன்றைக்கி காலியாக ஏன்னால் நீங்கள் ஒரு நிறுவனம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதன் பிறகு அதுதான் அப்படி இதை எல்லா துறையிலையும் நம்ம பார்த்துட்டோம் அப்போ அதுதான் இங்கேயும் நடக்கும் ஒரு சிறு வணிகரோடு ஒரு சிறு தரகரால் போய் அங்கே ஒரு மண்டியை வச்சுட்டு காம்படிட்டிவாக ஒரு பெரிய பெருநிறுவனத்தோடு போட்டியிட முடியாது இவர் கொஞ்ச நாளில் இவர் காணாமல் போய்விடுவார் ஒருவர் மட்டும்தான் இருக்கின்ற பொழுது அவர் வைத்தது தான் விலை அவர் வைத்தது தான் சட்டம் அதை தூக்கி தானே நகரும் அதுல அவரிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்க போடுற ஒப்பந்தத்தில் உங்க தரப்ப வலு சேர்க்கிற மாதிரியான ஒப்பந்த சரத்துக்களாவது இடம்பெற்றிருக்குதான் நீங்க நீங்க நட்டமடைஞ்சா கூட அவர் உங்களுக்கு காசு தான கூட நீங்க ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண முடியாதுங்கிறார் இது உங்களுக்கு பாதகம் இல்லையா விவசாய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்ல இதுதான் நாங்க ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்கிற பார்வை வேறு அரசியல் இயக்கங்கள் பார்க்கிற பார்வை வேறு பிஜேபி கொண்டு வந்த சட்டங்கள்ல பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இடத்துல நாங்க கேட்டது ஒண்ணு அவங்க கொண்டு வந்தது ஒண்ணுங்கிறதையும் ஒத்துக்கிறோம் நாங்கள் சொல்வது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை மையப்படுத்தினால் மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் முப்பத்தாறு மூட்டை நெல்லை நான் உற்பத்தி பண்ணிட்டு ஒரு குரு விவசாயி உற்பத்தி பண்ணிட்டு மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய மேமாத்தூர்ல அவரால வந்து அம்பானி கிட்ட போய் அக்ரிமென்ட் போடவே முடியாது அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் இதுல இன்டர்வென்ஷன் கிளாஸ் இருக்கு டூ தௌசண்ட் ஸ்டேட் ஆக்ட்ல அன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் வாய மூடி மௌனிகளாகத்தான் இந்த சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்தார்கள்

விற்பனை விற்பனை செய்யணும்ல நீங்கள் நீங்கள் கொஞ்சமான பொருளை விளைவித்துட்டு அந்த கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் அதை விற்பனை செஞ்சுட்டு வரதுக்கான லாபம் உங்களுக்கு அதில் கிடைக்காது அப்போ உங்களை தேடி ஒருத்தர் வருகின்ற போது நீங்கள் ஈஸியாக அக்ரிமெண்ட் போட முடியும் நிச்சயமாக ஆ அப்போ நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க அக்ரிமெண்ட் போட்ட நிறுவனம் உங்களுக்கு காசு தரலை ஆனா நீங்க அக்ரிமெண்ட்டை கூட முறியடிக்க முடிச்சு கொள்ள முடித்து கொள்ள முடியாது இல்ல கிளாஸஸ் நான் அதை தான் சார் சொல்கிறேன் அந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு சாதகமான அக்ரிமெண்ட்டாகவே இல்லைங்களா ஐயா சொன்ன இந்திரஜித் தோழர் சொன்ன அதே விஷயத்துக்கு நான் வருகிறேன் ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் சுகர் கண்ட்ரோல் ஆர்டர் இதை நான் ஒரு சுகர் கண்ட்ரைட் சார் நான் ஒரு கரும்பு விவசாயி இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து இதுவரைக்கும் தமிழகத்துல வந்து கரும்பு ஆலைகள் நடத்தப்பட்டது ஆரூரான் சர்க்கரை ஆலை நலிவுற்ற காரணத்தினால் நானும் பாதிக்கப்பட்டவன் என் குடும்பத்துக்கு பதிமூணு லட்சம் ரூபா பணம் வரணும் ஆனால் இன்றைக்கு இந்த ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டும் சுகர் கண்ட்ரோல் ஆர்டரும் தூக்கி எறியப்பட்டு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்துருச்சு மத்திய அரசினுடைய சட்டம் வந்துருச்சு அந்த புதிய சட்டங்கள் வருகிற பொழுது அந்த புதிய சட்டங்களுக்கு ஏற்க போய் நான் வந்து ஆபரேஷனல் கிரெடிட்டாரா என்ன கிரெடிட் என்ன கிளாசிஃபை பண்ணிட்டாங்க இயங்கும் முறை கடனாளர்னு என்ன கொண்டு போய் வச்சிட்டாங்க இல்ல அவர் அதையும் சேர்த்து தான் அந்த மாதிரி தான் இங்க ஆகுறாரு சார் நான் அத தான் சொல்ல வரேன் ஆபரேஷனல் கிரெடிட்டாரா என்ன கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு என்னைக்கோ செத்து போன ரெவென்யூ ரெக்கவரி ஆக்ட் பத்தி பேசுறதே தவறுதானே

நான் என்னால் பண்ண முடியும் அன்னைக்கு எனக்கு ஒரு ஆக்ட் வேணுமா வேண்டாமா என்னால் அந்த ஷரத்தை நடைமுறைப்படுத்த முடிந்தால் மட்டும்தான் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் பயப்படுவார் இப்போ நீங்கள் கூற்று சர்க்காலை போன்றவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல கூட நீங்க அரசுகிட்ட அலி வலியுறுத்தி குறைந்தபட்சம் தேர்தல் அரசியலுக்காகவாது அந்த கட்சிகள் ஏதோ ஒரு டையத்தில் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்து கொடுத்துருவேன் கொடுத்து கொடுத்துட்றாங்க ஏன்னா ஆனால் தனியார்ட்ட அந்த வாசி வாய்ப்பு கூட உங்களுக்கு இல்லை இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு பெருநிறுவனம்

ஓரளவுக்கு நல்ல கணிசமான விவசாயம் பண்ண கூடியவர் ஒரு பெரு நிறுவனத்தோட அக்ரிமென்ட் போட்டார் அந்த நிறுவனம் அந்த விவசாயிக்கு பணம் கொடுக்கல அவரால அக்ரிமென்ட்டை கூட முடிச்சிட முடியாது இப்போ அவரு எப்படி அந்த பெரு நிறுவனத்தை எடுத்து போராடி அவ கிட்ட இருந்து பணம் அதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நீங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இன்டர்வென்ஷன் கிளாஸ் ரொம்ப clear-ஆ இருக்கு சார் டிஸ்ட்ரிக்ட் இல்ல இல்ல இப்போ போட்ட சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல

எந்த ஆக்ட் பிரிவேல் ஆகும்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டா கொண்டு போனீங்கன்னா ஈவன் யார் வந்தாலும் சரி அந்த கமாடிட்டியை வெளியில கொண்டு போகிற போது தான் இன்ட்ரெஸ்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வரும் இதுதான் நான் சொல்றேன் அவங்க சட்டத்தை ஏற்றுவதற்காக இந்த இன்ட்ரெஸ்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட்ல வரத அவங்க பயன்படுத்திட்டாங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்டர்வென்ஷன் கிளாஸ் இருக்கு டெப்டி டைரக்டர் அக்ரி பிசினஸ் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல வரவங்க ஒரு பார்ட்டியா இருக்காங்க பிப்டீன் டேஸ் பேமெண்ட் என்ஷூர் பண்ணலன்னு சொன்னா அவங்க மேல நான் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஆமா ஒரு சில பன்னாட்டு நிறுவனங்களோட தொழில் பண்ணி அந்த பணம் வராத பொழுது வந்து